ஹலோ குட்டீஸ் ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு அடர்ந்த காட்டில் வயசான ஒற்றை யானை ஒன்று வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு ஒற்றை யானைகள் ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால மற்ற விலங்குகள் அதிக பக்கத்தில் போகவே பயப்படுவாங்க ஒரு நாள் அந்த ஒற்றை யானை நடந்து நடந்து சோர்ந்து போனதால ஒரு இடத்துல அப்படியே படுத்துருச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் ஒரே இடத்துலயே படுத்து கிடந்துச்சு அந்த யானை ஒரு நாள் காட்டுக்குள்ள பயங்கரமா மழை பெஞ்சது மற்ற விலங்குகள் மரத்தடியில ஒதுங்கி நின்னுச்சுங்க ஆனா இந்த ஒற்றை யானையால் அப்படி செய்ய முடியல பார்த்து மலையில் அப்படியே படுத்து கிடந்துச்சு அதனால் அதுக்கு குளிர் காய்ச்சல் வந்துடுச்சு ரெண்டு நாளில் மழை நின்றுடுச்சு ஆனால் ஒற்றை யானைக்கு காய்ச்சல் விடலை கண்களில் கண்ணீர் வழியே பசியோடு படுத்து கிடந்துச்சு மழை நின்றுட்டதால் சின்ன சின்ன பூச்சிகளில் இருந்து பெரிய விலங்குகள் வரைக்கும் இறைதட வெளியே வர ஆரம்பிச்சிதுங்க அதில் பிங்க் கலர் வண்ணத்துப்பூச்சியும் ஒன்று அழகழகான பூக்களில் இருந்து தேனை குடிச்சிக்கிட்டு இருந்த அதோட கண்களில் காய்ச்சலோடு படுத்து கிடந்த ஒற்றையான பட்டுச்சு முதல்ல யானையை பார்த்து பயந்துச்சு வண்ணத்தி பூச்சி அப்புறம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு யானைக்கிட்ட போச்சு அது காய்ச்சலை நடுங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்த வண்ணத்தி பூச்சி மெதுவாக அதை தொட்டு பார்த்துச்சு உடம்பு கொதிச்சிக்கிட்டு இருந்துச்சு பல நாட்கள் சாப்பிடாததால யானையோட வயிறு ஒட்டி போய் கிடந்துச்சு யானையோட சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்ட வண்ணத்தி பூச்சி குரங்குக்கிட்ட போய் குரங்கன்னே ஒரு ஒற்றையான பசியோட காய்ச்சலோடு படுத்துருக்கு நீங்கள் கொஞ்சம் பழங்கள் பறித்து தர முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு சரின்னு சொன்ன குரங்கு நிறைய வாழைப்பழங்கள் இருக்கிற குழைய பறித்து வண்ணத்து பூச்சிக்கிட்ட கொடுத்துச்சிங்க அந்த பழங்களை தன்னோட மெல்லிய கால்களால் தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு வந்து யானையோட பக்கத்தில் வச்சது உடம்பு சரியில்லாத யானையால் பழங்களை சாப்பிட முடியலை என்ன பண்ணுறதுன்னு கொஞ்ச நேரம் யோசிச்ச வண்ணத்து பூச்சிக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு உடனே அந்த காட்டில் இருக்கிற வயசான கரடியை போய் பார்த்துச்சு கரடி தாங்க ஒரு யானைக்கு காய்ச்சல்ல உடம்பு குதிக்குது பாவம் அதால் பழங்களை கூட சாப்பிட முடியலை உங்களால் அதுக்கு மருந்து தர முடியுமா சரின்னு சொல்லிச்சு அந்த கரடி இந்த வண்ணத்துப்பூச்சியை அழைச்சிக்கிட்டு உயரமான மலைக்கு மேலே போய் மூலிகை செடிகள் எல்லாம் பறித்து அந்த வண்ணத்துப்பூச்சிக்கிட்ட கொடுத்துச்சு அந்த மூலிகை செடியை கொண்டு போய் யானைக்கு கொடுத்துச்சு வண்ணத்து பூச்சி மருந்து ரொம்ப கசப்பா இருந்ததால யானை அதை சாப்பிட மாட்டேன்னு தலைய திருப்பி என்ன செய்யறதுனே தெரியாம அக்கம் பக்கம் பார்த்துச்சு வனது பூச்சி அப்போ அந்த பக்கமா புலி ஒன்னு வந்துகிட்டு இருந்துச்சு உடனே வண்ணத்து பூச்சி புளியம்மா அந்த யானைக்கு உடம்பு சரியில்லை மருந்தும் சாப்பிட மாட்டேங்குது நீங்கள் கொஞ்சம் இதை பயம் காட்டி மருந்து சாப்பிட வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு சரின்னு தலையாட்டணும் புளி யானை கிட்ட வந்து உருன்னு உருமிச்சு யானை பயந்து போய் ஆணும் திறக்க வண்ணத்து பூச்சி டபக்குன்னு மூலிகை செடி அது வாய்க்குள்ளே போட்டு வாழைப்பழத்தையும் தேய்ச்சிடுச்சு மருந்து சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் யானை மெதுவாக கண்ணை திறந்துச்சு பக்கத்தில் இருக்கிற வாழைப்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சது வண்ணத்து பூச்சி ஒற்றை கிட்ட யானை ஐயா உங்களுக்கு காய்ச்சல் சரியாயிட்டாலும் இன்னும் குளிர் இருக்கு அதனால கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிச்சு யானையும் சரின்னு தலையாட்டுச்சு ஆனால் குளிர்ல அதோட உடம்பு லேசாக நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு யானையோட நடுக்கத்தை பார்த்த பிங்க் கலர் பூச்சி வேகமாக பறந்து மயில்கள் கிட்ட போச்சு மயில்களக்கா அங்க அங்கே ஒரு யானை குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கு நீங்கள் எல்லாம் வந்து உங்களோட தோகையால் யானையை போர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு மயில்களும் அதுக்கு சம்மதம் சொல்லி வண்ணத்து பூச்சி கூடவே வந்துச்சுங்க சொன்ன மாதிரியே யானைய தங்களோட இறகுகளால் போர்த்த யானைக்கும் மெல்ல மெல்ல குளிர் குறைய ஆரம்பிச்சது மெதுவாக எழுந்து நின்ற யானை தன் உயிரை காப்பாத்தின எல்லா விலங்குகளுக்கும் குறிப்பாக தனக்காக மற்ற விளங்குகளிட்ட உதவி கேட்ட வண்ணத்து பூச்சிக்கும் நன்றி சொல்லிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Keep supporting friends.